அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிலோன் சமையல். இன்னைக்கு ஒரு அழகான கத்திரிக்காயை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். கத்திரிக்காயை பார்த்தீங்கன்னா அப்படியே முழு கத்திரிக்காயை நாளாக வெட்டி ஒரு ரெசிபி. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க இந்த மாதிரி, பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நாளாக வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக மில்க் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அண்ட் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வதக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். காரியண்டர் லீவ், துண்டு மிளகாய், கருவேப்பிள்ளை, கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு சில்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சில்லியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நாலு கத்திரிக்காய் நாலு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். எலுமிச்சம் பழச்சாறு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். உப்பு, மஞ்சள், இவ்வளவுதான் நமக்கு தேவை. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கல்யாண வீட்டுல எல்லாமே வந்து ஒரு சைட் டிஷ்ஷா வைப்பாங்க, எங்க ஊர்ல ரொம்ப ஸ்பெஷல். நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. சோ நான் பண்ண போறது நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கத்திரிக்காயை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரை பண்ணிடுவோம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இதுலயே ஃப்ரை பண்ண போறேன். நம்ம ஆயில் எடுத்து வச்சிருக்கோம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்றதுக்கு நிறைய ஆயில் வேணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா ஆயிலையும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். என்ன சூடாகி வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பபிள்ஸ் மாதிரி வரும். ஸோ இன்னும் நல்லா சூடாகட்டும். நம்ம எல்லா கத்திரிக்காயும் ஒரே அளவில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 3 மினிட்ஸில் ஃப்ரை ஆகிடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் அதுக்கு தேவையான ஆயில் நிறைய விட்டுருக்கேன். ஃப்ரை ஆகட்டும். கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். தீஞ்சிடாமல் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரை ஆகின உடனே மற்ற பக்கம் நம்ம வந்து பிரட்டி எடுத்துக்கணும். ஸோ செம்மையான ஒரு ரெசிபி தயாராக போகுது. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், அதுதான் எனக்கு தேவை. ஸோ கத்திரிக்காய் இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. கத்திரிக்காயை நான் வந்து டிஷ் அவுட் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம். எல்லாத்தையும் போட்டு தாளித்து அதை அப்படியே போட்டு திரட்டி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். கத்திரிக்காயை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் பொழுது கத்திரிக்காய் உடையக்கூடாது, ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான். இந்த டிஷ்ஷுக்கே ஒரு மரியாதைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து நொறுங்கி இந்த கத்திரிக்காய் கறியோட டிசைனே மாறி போயிடும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நமக்கு சான்ஸாக இருக்கணும். எதுவுமே இல்லாத பூச்சி இல்லாத கத்திரிக்காயை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நமக்குரிய மிக முக்கியமான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான கத்திரிக்காய் ஃப்ரை. ஸோ கத்திரிக்காயை வந்து நான் அழகாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ண ஃப்ரை பண்ண அதே கடாயை தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் ஆல்ரெடி சூடாகி தான் இருக்குது. நான் ஆயில் தாளிப்புக்காக ஆயில் விட போகிறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்ட உடனே கடாய் சூடாகணும். கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் இதை நம்ம ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை தான் நம்ம நல்லா வதங்க வேண்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நான் ரவுண்டாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். அப்படியே நம்ம வச்சோன்னா அந்த ஆயிலில் வதங்கிடும். துண்டு மிளகாயை வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வதங்கிட உடனே நம்ம ஊரில் கட்டத்தூள்னு சொல்லுவாங்க. ஸோ நான் பெருசாக ஆட் பண்ணல, நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்குது பார்த்தீங்களா, ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மிச்சம் நம்ம நெருப்பு வைக்கக்கூடாது, தீஞ்சிடும். அண்ட் மஞ்சள் உப்பு ரெண்டே ஒன்றாக ஆட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா வதங்கணும், அதுதான் இந்த முக்கியமான விஷயம். பச்சையாக இருக்கக்கூடாது. ஸோ தக்காளியை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நம்ம எண்ணெயில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கத்திரிக்காயை வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் ஆல்ரெடி இதில் நல்லா வதங்கினதுனால ஃப்ரை ஆகினதுனால நம்ம அதை பெருசாக இது பண்ண வேண்டாம். ஆனால் பட் கத்திரிக்காய் உடையாமல் நம்ம கிளறணும், அதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மில்க், கடைசியாக இந்த மில்கை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். செம்மையான ஒரு கத்திரிக்காய் குழம்பு, எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மிளகு பொடி கொஞ்சமாக, மிச்சம் கிடையாது, நான் இது கூடுதலாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகு யூஸ் பண்ணும், எனக்கு கொஞ்சம் லைட்டாக உரப்புக்காக. அண்ட் கொத்தமல்லி தலை மேலால் போட போகிறேன். இவ்வளோதான் இதனுடைய விஷயங்கள். வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை நம்ம போட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எலுமிச்ச பழச்சாறு, இது நான் எல்லாம் போட மாட்டேன், ஒரு லிமிட்க்கு தான் போட போகிறேன். போட்டோன்னா ஓகே. போட்டு நம்ம பார்த்துட்டு
நமக்கு அளவாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி நம்ம கொஞ்சம் எக் பண்ணிடலாம். எங்கள் ஊரில் கல்யாண வீட்டிலலாம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான பாருங்களேன். முக்கியமாக இந்த விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ரெசிபி வந்து நான் கரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சவுதியில் இருக்கார் எங்களுடைய மாமா, அவர்கிட்ட நான் கால் பண்ணி கரெக்டாக இது எப்படி மாமா பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் இது மாதிரி தான், எத்தனை கத்திரிக்காய் எடுங்க, இத்தனை தக்காளி எடுங்க, இதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவருக்கு தான் இதில் க்ரெடிட்ஸ் எல்லாம் போய் சேரும். அவர் பார்த்துட்டு இருப்பார் இப்போது. ராஜமாமா, தேங்க்யூ ராஜமாமா, நீங்கள் ரெசிபி கொடுத்ததுக்கு. செம்மையான ஒரு கத்திரிக்காய் ஃப்ரை கறி நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம இதை டிஷ் அவுட் பண்ண போகிறோம். கத்தரிக்காயை ஃப்ரை பண்ணி செம்மையான யம்மியான ஒரு ரெசிபி. எங்கள் ஊரில் வீட்டில் விருந்தினர்கள் வந்தால் இது அப்படியே முழு கத்தரிக்காயை அப்படியே எடுத்து சகலில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக முஸ்லீம்ஸ் வந்து தனித்தனியாக வந்து பிளேட்டில் போட்டு சாப்பிட மாட்டாங்க. விருந்தினர்கள் ஒன்று கூடினாங்கன்னா ஒரு சகனில் சோறு போட்டு அவர் அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படியே இந்த பிளேட்டையும் கொண்டு வச்சோன்னா அப்படியே முழு கத்தரிக்காயை அப்படியே தூக்கி செம்மையாக சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய சேனல் சிலோன் சமையல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் இணைஞ்சிக்கங்க. அண்ட் எங்களுடைய எடிட்டர் மற்றும் கேமராமேன் அரவிந்தனுக்கு பெரிய தேங்க் பண்ணிவிட்டு எங்களுடைய மாமாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.